भक्ति ड्रीम मेकर्स एंटरटेनमेंट एरलकड़ी गोविंद भट्टरी कोडानु कोडी नमस्कार इधर अरमान पद पदा ना सोल अब मनस लक्षोप लक्षम पणते कुटी नाम कल्याण से अत मूस पाता प्रिंजुन कारण கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அன்யோன்யம் வசியம் இல்லை. நீங்க ஜாதக பொருத்தத்திலே பார்க்கும்போது திருமண பொருத்தம்னு பார்க்கும்போது வசிய பொருத்தம்னு ஒன்று இருக்கும். வசியம் இல்லை. வசியம்னா என்ன? கணவனுடைய சாரியை பிடிச்சிக்கிச்சா, அதாவது மனைவியுடைய சாரியை பிடிச்சிக்கிட்டே கணவன் சுத்திக்கிட்டே இருக்கிறதுலாம் வசியங்கிறது கிடையாதுங்க. அது இல்லை. வசியம் என்பது ஒரு அன்யோன்யமான ஒரு அன்பு. அந்த அன்பு வந்து இருந்ததுன்னா போதுங்க, வாழ்க்கை வந்து சுபிட்சங்க. அதாவது தன்னுடைய மகளுக்கு ஆசை ஆசையாக மாப்பிள்ளை பார்க்கிறார் அப்பா. மாப்பிள்ளை பார்த்தாச்சு, பொண்ணும் பையனும் பேசியாச்சு, ஒருத்தர் ஒருத்தர் தனியா பேசியாச்சு, அவங்களுக்குள்ள ஒரு புரிதலும் வந்தாச்சு. இப்போ பெண்ணுடைய வீட்டிலே கன்னிகாதானம் செய்து கொடுப்பதற்காக பத்திரிகை அடிக்க போகிறார்கள். பத்திரிகை அடிச்சாச்சு, நல்ல நாள் பார்த்து நிச்சயமும் பண்ணியாச்சு, ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கூட்டு வந்து நிச்சயம் பண்ணியாச்சு, இன்னாருக்கு இன்னார் என்று சொல்லியாச்சு. யார்கிட்ட? தன்னுடைய உறவினர்களிடையும் பையனுடைய உறவினர்களிடத்தையும் சொல்லியாச்சு. எல்லாம் பாக்குறாங்க. அந்த நிச்சயதார்த்தத்திலே பத்திரிகை வாசிப்பாங்க. இத்தனாம் தேதி கல்யாணம், இந்த மண்டபத்துல கல்யாணம், வாசிக்கிறாங்களா? நிச்சயதார்த்தம் ஒரு நல்ல நாள், நல்ல நேரம் பார்த்து தானே பண்றோம், வாசிக்கிறாங்களா? அதுதாங்க கல்யாணத்திற்கான அடிப்படை. அடுத்தது அந்த சத்திரத்துல ஒரு பெரிய ஆர்கெஸ்ட்ரா வச்சு எல்லாம் வச்சு பெரிய பெரிய, அதாவது ஸ்டால் போடுறாங்க, அந்த ஸ்டால் இந்த ஸ்டால் போட்டு முதல் நாள் ரிசப்ஷன் வச்சாச்சு. அடுத்த நாள் கல்யாணம், கோலாகலமாக கல்யாணம் நடத்தியாச்சு. அடுத்த நாள் போய் பார்த்து எத்தன்தாஸ் செலவாச்சன் போட்டா கிட்டத்தட்ட 40 லட்சம் 50 லட்சம் செலவாயிருக்கும். இந்த எல்லாத்தையும் செஞ்சு 3 மாசம் எனக்கு இந்த பையனை பிடிக்கல, எனக்கு இந்த பொண்ணை பிடிக்கல அப்படின்னு அவர்கள் விவாகரத்தை பெற்றால் அந்த பெண்ணுடைய அப்பனுடைய வயிறு எப்படி இருக்கும்? ஏன் ஒரு பெண்ணை பெற்றுவிட்டால் அவர்களுடைய கடமை என்ன? தன்னுடைய மகளை நல்ல ஒரு இடத்துல கொடுத்து கன்னிகாதானம் செய்து கொடுத்து அந்த குடும்பமானது விருத்தி ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் கொடுக்கிறான். கரெக்டா? அப்ப இந்த பெண்ணானவள் அங்க சண்டையிட்டு கொண்டு வந்து விட்டால், இல்லை அந்த கணவனானவன் இந்த பெண்ணை துன்புறுத்தினால் எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமாது. ஜென்ம 7 ஜென்மத்திற்கும் அந்த பாவத்தை களையவே முடியாது. யாரா வேணாலும் இருக்கட்டும், பொண்ணு எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல அப்படின்னு அந்த கணவனை அவ்வளவுக்கு அவ்வளவு கொடுமைப்படுத்தி விட்டு வந்தால் அவளுக்கும் 7 ஜென்மத்தான பாவம் தொடரும். அதாவது அடுத்த கல்யாணம் பண்ணிட்டா எல்லாம் சரியா போயிடும் நினைக்கிறாங்க, சரியாவே ஆகாது. அந்த பாவம் நம்மளை தொடர்ந்து கொண்டே இருக்கும், உங்களுடைய வாரிசை தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதனால ரெண்டு பேருக்கும் வசியம் இல்லை என்றால் கவலைப்படாதீர்கள், வசியம் செய்து விடலாம், அருமையா பண்ணலாம். ஆனா லட்சோப லட்சம் பணத்தை கொட்டி அந்த கல்யாணம் பண்ண வாழ்வை தயவு செய்து விவாகரத்து என்ற ஒரு பேயை உங்களிடம் செலுத்தி விவாகரத்தை பெற்று விடாதீர்கள். ரொம்ப 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 கஷ்டமானது இந்த விவாகரத்து. குழந்தை பிறந்து விட்டால் உங்களுக்கு தெரியும், விவாகரத்தை வாங்கி கொண்டு விட்டால் அந்த குழந்தைய அப்பங்காரம் பார்க்கணும்னு துடிக்கும் பொழுது அந்த குழந்தைய பார்க்கவே முடியாது. அவ்வளவு மனவேதனையா இருக்குங்க. அம்மாக்கும் சரி அப்பாக்கும் சரி, ஒருவேளை அப்பா வைத்துக் கொண்டு விட்டு அம்மாவை துரத்தி விட்டால் விவாகரத்து ஆயிடுச்சு, குழந்தைக்கு உனக்கும் சம்பந்தம் இல்லை போயிட்டு வான்னு சொன்னா அந்த தாய்மையோட மனசானது எப்படி தெரியுமா வலிக்கும்? வலிச்சிருக்கு தானே நிறைய பேருக்கு. எவ்வளவோ பேருங்க, எவ்வளவோ பையனுடைய அப்பா அம்மாக்கள் வருந்தி இருக்கிறார்கள் என்னிடம். என்னுடைய மருமகள் பிரசவத்திற்கு போனேன்னு போனா 7 வருஷமாச்சு இன்னும் வரலன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அந்த குழந்தையை நான் கண்ணால கூட பார்க்கலன்னு அழுதுகிட்டு சொல்லியிருக்காங்க வயசானவங்க. ஏன் இது? உங்களுக்குள் பேச்சுவார்த்தை செய்து தீர்த்துக் கொள்ளுங்கள் பிரச்சனையை. பேசினாலே பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்துவிடும். இதெல்லாம் எங்க காரணம் தெரியுமா? வசியம் என்பது சரியாக இல்லை, அதான் காரணம்.
அந்த வசியத்தை எப்படி நாம் கொண்டு வர வேண்டும்? ஏங்க வசியத்துக்கும் அந்த சாஸ்திர சம்பிரதாயத்துக்கும் என்னங்க உண்மைங்க? ஒரு கணவன் மனைவியானவள் ஒழுங்காக வாழ்ந்தார்களானால் அந்த வீட்டிலே சாஸ்திர சம்பிரதாயம் குடிகொள்ளும். சாஸ்திர சம்பிரதாயம் குடிகொண்டால் லட்சுமி கடாட்சமானது பெருகும். லட்சுமி கடாட்சம் பெருகினால் பணம் வரும். பணம் வந்தால் வசதிகளை தீர்த்து கொள்ளலாம், வசதியாக வாழ்ந்து கொள்ளலாம். இதானே உன்னோட ஒண்ணு லிங்க் ஆகி தானே வரும். அப்ப கணவன் மனைவியே ஒழுங்காக இல்லை, சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள், பிரிந்திருக்கிறார்கள். அப்படின்னா அந்த வீட்டுல எங்கெங்க லட்சுமி கடாட்சம் வரும்? சண்டை போட்ட வீட்டுல நீங்க இருப்பீங்களா? இருக்க மாட்டீங்க தானே. கணவன் மனைவி வந்து எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. தொட்டா சண்டை, உட்கார்ந்தா சண்டை, நின்னா சண்டை, பேசினா சண்டை, படுத்தா சண்டை, தூங்குனா சண்டை. இருப்பீங்களா? இருக்க மாட்டீங்கல்ல. அப்பா எனக்கு இந்த இதுல இருந்து விடிவு கூடுறா சாமி கேக்குறோம்ல, அப்ப அந்த லட்சுமி என்ன சொல்லுவானா? விடிவு கூடுறா சாமி எல்லாம் கேட்க மாட்டா, போயிட்டே இருப்பா. போங்கடா, உங்ககிட்ட நான் வாழ்ந்தேன்னா நானே இப்படி ஆகி போயிருவேன், நெகட்டிவ் ஆயிடுவேன், நான் பாசிட்டிவ் தேடி போயிடுவேன்னு போயிடுவா. சண்டை போடக்கூடாது, அப்படிதானே? அப்ப வசியம் இல்லாத கணவன் மனைவி இடத்தில் தான் சண்டைகள் ஜாஸ்தி ஆகும். உண்மையா இல்லையா? இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்றோம். கரெக்டா? புரிதல் என்பது இல்லை. எப்படி வரும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனாலும் வரும். கிவன் டேக் பாலிசிங்கிறோம். விட்டு கொடுத்து போங்க. கணவன் கேட்பார், எத்தனை நாளும் நான் விட்டு கொடுத்தே போறது, என் பொண்டாட்டி விட்டு கொடுக்க மாட்டானா அப்படின்னு ஒரு சண்டை வரும். அங்க மனைவி கேட்பா, பாங்க எத்தனை யோகர போனா அப்போது பாவம்னு விட்டுட்டேன், அந்த ஆளு சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறாரு, நான் என்ன பண்றது? கேட்கிறாங்களா இல்லையா? இதை நீங்க காதல கேட்டு கேட்டு அப்பா ரெண்டு காதையும் பொத்திக்கிட்டு இருக்கீங்க. ஏன்டா இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம், பேச்சுலராகவே இருந்திருக்கலாமே, சொல்றோமா இல்லையா? உங்கள் மனதை தான் நான் படம் பிடித்து காட்டுக் கொண்டிருக்கிறேன், வேற எதுவுமே கிடையாது. உங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடியதுதான் நான் படமாக காட்டிக் கொண்டிருக்கிறேன். அவ்வளவுதான். நினைச்சு பாருங்க, உக்காந்தா மனசு வலிக்கும். ஆஹா, ரெண்டு பேருமே சண்டை போடுறாங்களே, எப்படிரா இந்த வாழ்க்கை போகப்போகுது? நானும் என் மனைவியும் இல்லையா? நானும் என் கணம் சொல்றோம்ல. உங்களோட மட்டும் போகாது, இவங்க போடுற சண்டை நாலு வீட்டுக்கு கேட்கும், அக்கம் பக்கம் எல்லாம் கேட்கும். அவங்க வந்து கேட்பாங்க, ஏங்க உங்க வீட்டுல கணவன் மனைவி சண்டை போட்டுட்டு இருக்காங்க, கேட்கிறாங்களா இல்லையா? அப்ப நம்ம எங்க கொண்டு போய் நம்ம முகத்தை கொண்டு போய் வச்சுப்போம்? இதுக்கெல்லாமே ஒரு காரணம் என்ன தெரியுமா? வசியம் என்பது ஒழுங்காக இல்லை. அதை கொண்டு வரதுக்கு என்ன வழி? நீங்க சொல்றது புரியுது. சீக்கிரம் சொல்லுங்க சாமி, நான் அந்த வசியத்தை பண்ணணும், ரெடியா இருக்கேன். இருக்கீங்களா? சரி பண்ணுங்க, நான் சொல்றதை செய்யுங்க, வசியம் வந்துடும். ஆனா எப்பொழுதுமே ஒன்று சொல்லுவேன், நம்பிக்கையோடு செய்யணும். நம்பிக்கையே இல்லை, ஏதோ பற்று சொல்றாரு செய்யறேன் அப்படின்னா வசியம் ஆகாது. எது நான் பண்ணறேன், வசியம் ஆறது, நானும் என்னுடைய மனைவியும் நானும் என்னுடைய கணவனும் நன்றாக வாழ்கிறோம் அந்த எண்ணத்தை கொண்டாங்க. கொண்டுட்டீங்களா? இனிமே இந்த வசியத்தை போட்டீங்கன்னா சண்டை போடக்கூடாது. முதல்ல அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க சண்டைக்கு. வச்சுட்டீங்களா? இந்த சொல்றீங்களே, ஜா என்னுடைய கணவனோடு நான் நன்றாக வாழ வேண்டும், சண்டையில நான் போட மாட்டேன், முற்றுப்புள்ளி வச்சுட்டேன். வச்சுட்டீங்களா? வாங்க இப்போ நேரா பூஜனம் போலாமா? வாங்க போலாம். நான் சொல்றதை செய்யுங்க. விளக்கேற்றி விட்டீர்களா? ஏத்தியாச்சா? அப்படி எட்டி பாருங்களேன், என்ன இருக்கா? எட்டி பாருங்க என்ன இருக்கு. சரி, இல்லைன்னா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ரைட், வசம்பு என்ற ஒன்று இருக்கு, எடுத்துட்டு வாங்க. நேற்று வாங்கி வச்சிங்களா வசம்பு? எடுத்துட்டு வாங்க. அந்த டப்பாவில் இருக்குல்ல, மஞ்சக்கலர் டப்பாவில் இருக்கு பாருங்க, எடுங்க. எடுத்துறீங்களா? பண்ணாங்க. இப்போ அப்படி உள்ளங்க விரிச்சுக்கோங்க, இடது கை வச்சுட்டீங்களா? அந்த வசம்பை வலது கையால் எரியக்கூடிய தீ ஜுவாலை இருக்கு இல்லையா, விளக்கேத்தின தீ ஜுவாலை, அதுல காட்டுங்க. கொஞ்ச நேரம் காட்டினீங்கன்னா கருப்பாயிரும். அது அப்படியே கொஞ்சம் லைட்டான இது மெத மெதன்னு ஒரு சூடு, அது நல்லா தேங்க கையில கருப்பாயிச்சா பாய்ச்சி பண்ணுங்க. கருப்பு தேய்ச்சிட்டீங்களா? மோதல வரல, அப்படி எடுங்க கையில. அப்படி அப்படி எடுத்துட்டு அழகா கண்ணாடிய பார்த்து புருவத்துக்கு நடுவுல வைங்க. வச்சுட்டீங்களா? அது மாதிரி வச்சுட்டு உங்க கணவனை பாருங்க. அதுக்கு போய் நெத்தி இப்படி 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 காட்டக்கூடாது. அவரு பாப்பாரு, நீங்க அவர்கிட்ட போன சண்டை வந்ததுனால நேரம் இப்படி நில்லுங்க, பேசக்கூடாது. அந்த வசிய வசம்பு இருக்கு இல்லையா, அது உன்னுடைய கணவனுடைய கண்களில் படுமாறு காட்டுங்கள். அது என்ன ஆகும்? இன்னைக்கே வராது. அது செய்ய 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 கொஞ்ச நாள்ல உங்களோடு சண்டை போட்ட அந்த கணவனானவர்
என்ன தெரியுமா செய்வாரே, பா இந்த அம்மாவோட சண்டை போடக்கூடாதுரா, என்ன ஒரு லட்சுமி கடாட்சமான முகம், அந்த வசியம் அந்த வசம்பை போட்டா லட்சுமி கடாட்சமான முகம் அவருக்கு தெரியுமா. அப்ப என்னாகும், அதை பார்த்து அவர் கேட்பாங்க, என்னங்க என்ன உன் நெத்தில கருப்பா இருக்கு, அது என்னது அது, ஒண்ணும் இல்லைங்க ஒருத்தர் கொடுத்தாரு நெத்தில வச்சேன் அவ்வளவுதான் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. அப்படியா, அது நல்லா இருக்கு உனக்கு, நீ டெய்லி வைய, சண்டையிலையும் ஒரு குதூகல கொண்டாட்டம் வைய, சரி வச்சுக்கிறேங்க, நீங்க சொல்லிட்டீங்களே வச்சுக்கிறேன். அப்ப எங்க சண்டை வரும், சண்டை போய் என்ன ஆகும், வெள்ளக்கொடி பறக்கும், சமாதானம் பறக்குதா, பறந்துச்சு பாருங்க உங்க வீட்டுல எத்தனை நாள் சண்டை போட்டிருக்கீங்க, நின்னா சண்டை உட்காந்தா சண்டை, சண்டை போட்டிங்களா இல்லையா, இப்ப என்னாச்சு, உங்க வீட்டுக்காரு கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வராரு, ஐயோ நம்ம சண்டை போடக்கூடாதுப்பா செய்யக்கூடாதுப்பான்னு. இதேதான் ஆண்களுக்கும், மனைவியானவள் சண்டை போட்டு கொண்டே இருக்கிறார், எப்பப்பா சண்டை போடுறான், ரொம்ப அமைதிங்க ஆனா மனசு வலிக்குது, ஒரு ஒரு வார்த்தையும் பேசும்போது மனசு வச்சுச்சா இந்த வீட்டை விட்டே போயிடலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் இருக்கா, இருக்குதானே, என்னடா பொம்பளை எங்கேந்தான் கல்யாணம் பண்றதுன்னு தெரியல, இப்படி கத்து 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 கத்துறா, அந்த கற்று அந்த அவர்கள் கத்துவதை அடக்குவதற்கு ஒரே வழி இந்த வசியம் செய்ய வசம்புதான், இது வசம்பு வச்சா என் பொண்டாட்டி கத்துறத அடங்கிடுவாளா, கேட்கக்கூடாது அடங்குவா அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த வசம்ப வைங்க. ஏங்க என் மிஸ்ஸஸுக்கு தெரியாம எப்படிங்க வைக்கிறது, உண்மைதான் தெரியாம வைக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு, எப்படின்னா காலங்காத்தால ஏந்திரிச்சு அவங்க குளிக்க போகும்போது ஏந்திரிச்சு அடிக்காச்சு வச்சிருங்க, நான் குளிக்கலையே நீ குளிக்க வேண்டாமே, இது குளிச்சுதான் வைக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது, எப்ப வேணாலும் வைக்கலாம், குளிச்சுட்டு வச்சிருந்தா ரொம்ப நல்லது, எனக்கு வசதி இல்லை, அவங்கதான் முதல்ல போய் குளிச்சுட்டு வருவாங்க நான் அப்புறம் போவேன், வச்சுக்கோங்க. நமக்கு என்ன வேணும், சண்டை இல்லாத ஒரு வாழ்க்கை, வசியமான ஒரு வாழ்க்கை, அமைதியான ஒரு வாழ்க்கை, நான் பொண்டாட்டியை ரொம்ப நேசிக்கிறேன், அது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது, இந்த வசம்ப வச்சா தானா புரிய போகுது, சொல்றா அவங்க சொல்றாங்க, நான் கணவனை நேசிக்கிறேன், மனதார நேசிக்கிறேன், என்னுடைய காதல் அவளுக்கு அவருக்கு புரியவே இல்லையே, வசம்பை வெய்யுங்கள் புரியும், நிச்சயமா நம்பிக்கையோடு செய்யுங்கள், எதையுமே நம்பிக்கையோடு செய்தால் நாராயணன் நம் பக்கம், இதுதான் நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், கடவுள் நம் பக்கம் இருந்தா நமக்கு நல்லது தானே, நம்பிக்கையா செய்ய உங்களது ஒரு அருமையான வாழ்க்கையை விவாகரத்தே இல்லாமல் வாழுங்கள், நீண்ட ஆயுளோடும் நீண்ட ஆரோக்கியத்தோடும் நீங்கள் நன்றாக வாழ வேண்டும் என்று என்னுடைய ஆசீர்வாதமும் நான் எல்லாம் வல்ல இறைவனையும் எப்பொழுதும் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறேன். மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தை உங்களை சந்திக்கிறேன், பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேரில் கடையின் கோவிந்த பட்டரின் கோடான கோடி நன்றிகள்.